அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பொன்னியின் செல்வன் இந்த கதையை படிக்காதவங்களே இருக்க முடியாது. அப்படியே படிக்கலைன்னா கூட இனிமேல் படிச்சுடுங்க. நானே ஏண்டா இவ்வளோ லேட்டாக படித்தோம் அப்படின்னு இப்போ வருத்தப்பட்டுருக்கேன். உண்மையிலே இந்த கதையை படிக்கும்போது இந்த சோழ தேசம் இந்தளவுக்கு இருந்திருக்கு. ஏற்கனவே செழிப்பாக தான் இருக்காங்க, இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நானே சோழ தேசத்தில் தான் இருக்கேன். இந்த சோழ தேசம் இவ்வளோ இருக்குது, யானை கட்டி போரடித்த ஊர் அப்படிங்கிறதோட அந்த வார்த்தைக்கான பொருளே எனக்கு அதை படிக்கிறது அப்போ தான் புரிஞ்சிச்சு. நான் இதை ஏற்கனவே முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கணும். ஏன்னா ஆடிப்பெருக்கு, அந்த ஆடிப்பெருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தவர் வந்தியத்தேவன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நிறையா பேர் சொல்லி கேட்டிருக்கேன். வந்தியத்தேவன் பேர் வைக்கணும் பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்களே தவிர அவருக்காக என்ன சிறப்பு, அவர் இப்படிப்பட்டவரா அப்படிங்கிறது எனக்கு இவ்வளோ நாள் தெரியவே இல்லை. உண்மையிலே இந்த புக்கை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருந்தேன் அப்படின்னா என் பையனுக்கு பேர் வந்தியத்தேவன் தான் வச்சுருப்பேன். நான் இன்னைக்கு காலையில் கூட என்னோடய கணவர்கிட்ட சொன்ன முதல் வார்த்தை இதுதான், பொன்னியின் செல்வனை 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சிருந்தேன்னா என் பையனுக்கு வச்சிருக்க பேர் கண்டிப்பாக வந்தியத்தேவன் அப்படின்னு தான் நான் வச்சுருந்திருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வீரத்துலேயும் ஒரு நட்புக்கு இலக்கணமாக அவர் மேலே இந்த ஊரே குற்றம் சாட்டினப்போ கூட அருள்மொழிவர்மர் வந்து அவரோட நட்புக்கு உரி முக்கியமாக எடுத்துக்கிட்டு அவர் அந்த தப்பே செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு நினச்ச பாத்திரம் வந்து வந்தியத்தேவன். அடுத்ததாக வந்து குந்தவை. குந்தவை வந்து எப்போவுமே அந்த மன்னராட்சியில் வந்து பெண்களுக்கு வந்து அவ்வளவா முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறதையும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் குந்தவை வந்து அப்படியே ஆப்போசிட், அழகுலையும் சரி அறிவுலையும் சரி அன்புலையும் சரி ஒரு விஷயத்தை நுட்பமாக கண்டுபிடிக்கிறதுலையும் சரி, அது தப்பாக கரெக்டாக அதை அவங்க செஞ்சுருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுலையும் சரி குந்தவை அவங்கள வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. அடுத்ததாக ஆதித்த கரிகாலர், அவரோட மரணம் வந்து ஒரு அகால மரணமாக இருந்தால் கூட அவரை மாதிரி ஒரு வீரர், அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு வீரர் வந்து இன்னும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்தளவுக்கு வீரம், இந்தளவுக்கு பாசம், இந்தளவுக்கு துரோகம், எந்த அளவுக்கு வஞ்சகம் சூழ்ச்சி எல்லாத்தையுமே அவர் கடந்து வந்திருக்காரு. கடைசி வரை அவர் இறந்தது வந்து சூழ்ச்சியால் தானே தவிர அவளை வீரத்தால் யாராலையுமே ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அருள்மொழிவர்மர். அருள்மொழிவர்மர் வந்து அவரை சொன்ன உடனே இதுவரைக்கும் வீரத்தில் தான் அவர் சிறந்தவர் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் தியாகத்தில் தனக்கு என்னதான் ஒரு மன்னர் பதவி கிடைச்சும் கூட அது அவரோட சித்தப்பாவுக்காக விட்டு கொடுத்த ஒரு மன்னர். அவர் விட்டு கொடுத்துட்டு இந்த சோழ தேசத்துக்காகவும் இந்த சோழ மக்கள் காப்பாற்றுறதுக்காகவும் அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஒரு பாத்திரமும் அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. சுந்தர சோழலாக இருக்க சோழராக இருக்கலாம், மலையமான் மகளாக இருக்கலாம், வானதியாக இருக்கலாம், பூங்குழலி, பராந்தகர், இதெல்லாம் விட முதன் மந்திரி அனிருத்தர் அவரை மாதிரி ஒரு புத்தி கூர்மை உள்ளவர் கிடையவே கிடையாது. அவர் வந்து குந்தவை என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிச்சிருவார், இல்லை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை குந்தவை கிட்ட சொல்லுவார். அருள்மொழிவர்மர் மட்டும் சாதாரணமானவர் கிடையாதுங்க, அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்களோ குந்தவை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கிறவர் அவர். இதை மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரமாக இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களுக்கு தோணினதை, அதாவது இதை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வரைமுறையோடு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் விட முக்கியமாக நந்தினிங்கிறவங்க வந்து ஒரு சூழ்ச்சி, அவங்கள பார்த்தாலே வந்து எல்லாருமே அவங்களோட மாய வலையில் விழுந்துருவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி ஆதித்த கரிகாலர் உட்பட இதில் ஒரே ஒரு ஆள் தான் வந்தியத்தேவன் மட்டும்தான் அவங்களோட சூழ்ச்சியில் விழாத ஒரே ஆள். இதை வந்து நான் வாங்கும்போது இதை எப்போ படிப்போம், இதை எப்போ படித்து முடிச்சிருவேனா அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த புக்கை வாங்கினேன். நான் சும்மா படிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அந்த ஆடிப்பெருக்கு 18ஆம் நாள் வீராணம் ஏறி அப்படின்னு ஒரு பெரிய வர்ணனை, அந்த வந்தியத்தேவன் பார்த்த காட்சியெல்லாம் நானே அது உள்ளேவே போயிட்டேன். அந்த வர்ணனையை நான் நேரில் இருந்து பார்த்தா அந்த வந்தியத்தேவன் குதிரை மேலே இருக்கும்போது பக்கத்துலேருந்து நான் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் அதை படித்து முடித்தேன். நான் அதை படித்து முடிச்சுட்டு படித்து முடிக்கக்கூட இல்லை, பாதியிலே சொன்னேன், வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அந்த காட்சியெல்லாம் படிக்கும்போது வந்து எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் கோடியக்கரை. கோடியக்கரை வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ், எப்படி க்ளோஸ்னால் அப்பா பிறந்த ஊர் வேதாரண்யம், அந்த வேதாரண்யம் பக்கத்தில் தான் வந்து கோடியக்கரை இருக்குது. நான் அடிக்கடி போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ இப்போவும் கோடியக்கரை அழகு தான், அந்த கோடியக்கரையில் இன்னும் இப்பேற்பட்ட இடங்கள்லாம் அந்த காலகட்டத்திலேயே சொல்லியிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப நான் ஆச்சரியமாக பார்த்தேன். அந்த கலங்கரை விளக்கத்தை பற்றி கூட இன்னும் அது அங்கே இருக்குது, அதை பற்றி கூட அதில் இருக்குங்கும்போது நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் விட
இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு இவங்களெல்லாம் உங்களோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது நான் அந்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட நீங்கள் எல்லோரும் படித்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இனிமேல் வர காலகட்டத்தில் அந்த பொன்னியின் செல்வன் பற்றியும் நான் உங்கள் எல்லாரு கூடையும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. நான் கூடிய விரைவிலேயே அதை பற்றி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிறதுக்காக வர்றேன். நீங்கள் ஏதாவது உங்களோட கருத்துக்களை சொல்லணும் அதை பற்றி அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். கூடிய சீக்கிரமாக பொன்னியின் செல்வனோடையும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.